லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? 100, 10, 1000, 1. 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? 1 லட்சத்தில் 100 ஆயிரங்கள் உள்ளன. சரியான பதில் 100. உடைய நீங்கள் சொல்லலாம், எப்படி 100 வந்துச்சு? நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். 1 லட்சம் போட்டாச்சு. எத்தனை ஆயிரம் கேட்டிருக்காங்களோ அப்போ 1000 போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். மீதி எவ்வளோ இருக்குது? 100. அப்போ எத்தனை ஆயிரம் இருக்குது? 100 ஆயிரங்கள். சரியா? 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? 1 லட்சத்தில் 100 ஆயிரங்கள் உள்ளன. அடுத்து ஒரு கோடியில் எத்தனை 10000கள் உள்ளன? ஆன்சர் சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக சொல்லணும். 1 கோடியில் எத்தனை 10000கள் உள்ளன? சேம் நான் இப்போ சொன்னேன்ல, அதே மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். வந்துடுச்சா ஆன்சரு? ட்ரை டு பெஸ்ட், அதாவது நல்லா பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் 1 கோடியில் எத்தனை 10000 இருக்குது? ஆன்சர் சொல்லட்டுமா? 1000 10000கள். எத்தனை 1000 10000கள் வந்திருக்கா? இங்கே இருக்கா பாருங்கள், இந்த இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 1000 10000கள். 1000 10000கள் வந்துடுச்சா? 1 கோடியில் எத்தனை 10000 இருக்குது? 1000 10000 இருக்குது. அடுத்து ஒரு கைபேசி கடையில் 1 மாதத்தில் விற்பனையான கைபேசிகளோட எண்ணிக்கை 1250. ஒரு கைபேசி கடையில் விற்பனையான கைபேசியோட 1 மாதத்தோட விற்பனை கைபேசியோட எண்ணிக்கை 1250. சரி, ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்றால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசி எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். எப்படி பண்ணுவீங்க? ஒரு மாதத்தில் 1250. அப்போ 2 வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கைபேசியோட எண்ணிக்கை பார்த்துடலாமா? நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆன்சர் என்னென்னு? சரி, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 30000, 15000, 20000, 10000. சரி, அந்த எண்ணிக்கை 1000 இல்லை, இந்த எண்ணிக்கை. 30000 கைபேசி, 15000 கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். 1 மாதத்தில் விற்பனையானது 1250. அப்போ 1 வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. அப்போ 2 வருஷத்தில் இன்னும் 24 மாதம் இருக்கா? சேர்த்தோம்னா, ஏன்னா வந்து 12 மாதம், 2 வருஷங்கிறனால 2 போட்டு நம்ம பெருக்கணும்னா 24 வந்துடுச்சு. சரி, இந்த 24 இந்த 1250 பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும், 30000. அப்போ எத்தனை கைப்பு, சாரி, 1000 வருது. 30000 கைபேசி வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கிடச்சிருக்கும். மொத்த விற்பனையான இந்த கைபேசி வந்து 30000. 30000 பீஸ் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு விற்பனை ஆகிருக்கும். ஓகேயா? 2 வருஷத்துக்கு கரெக்டா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவில் 500 பெண்களுக்கு 10 லட்சமாக சமமாக பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மொத்தமாக 1,10,000 ரூபா கொடுக்குறாங்க மகளிர் சுய உதவி குழுக்குன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ, இது எப்படி கணக்கு பண்ணுறது? கணக்கு பண்ணுங்கள். குவஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் என்ன சொல்கிறீங்க, டக்கு டக்குன்னு உங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸை பாருங்கள். 3000, 1000, 2000, 4000. இதில் வந்து எந்த ஆன்சர் சரியானது?
ஏயா பிஆர் சிஆர் டியா டக்குன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கு 500 பெண்களுக்கு இருக்காங்க, 500 பெண்களுக்கு 10 லட்சரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா, முதல்ல 10 லட்சம் போட்டுக்கோங்க, டிவைடட் 500ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நேரம் 2000 அப்படின்னு போட்டுக்கோங்க. டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 2000 தானே வரும். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000. பாருங்கள், நான் இன்னொருக்க சொல்கிறேன், 10 லட்சம் பை 500 டிவைட் பண்ணுங்கள். வந்துச்சா? 2000 ரூபா. 2000 ரூபா ஒவ்வொரு ஆளுக்கும் கிடச்சிருக்கு, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம், 2000. ஓகேயா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் டெட்டு தான், எல்லா எக்ஸாமும் விட ரொம்ப கஷ்டமான டெட்டு. ஏன்னா இதில் வந்து நம்ம 6 சப்ஜெக்ட் படிப்போம், எந்த எக்ஸாம்லேயும் இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்க மாட்டாங்க. இதில் 6 சப்ஜெக்ட்டுமே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் சும்மாவாவது வச்சு விட்டு போகணுங்கிற மாதிரி படிப்போம். இருக்கல்லே கஷ்டமான எக்ஸாம் டெட்டு தான், அதை ஞாபகம் வச்சுட்டு படிங்க. திருக்குறள் நூலின் ஒரு படியின் விலை 188 எனில் 31 திருக்குறள் நூல் படிகளோட உத்தேச தொகை எவ்வளவு? அதாவது ஒரு 188 அப்படிங்கிற ஒரு எண், சரியா, 200க்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி தானே, 200 பக்கத்தில் அந்த 188 எண்ணுன்னு இருக்குது. இதை நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு புரியுதானு தெரியல. பட் புரிஞ்சவங்க தயவுசெய்து ஆன்சர் நீங்கள் தாராளமாக எனக்கு அனுப்பலாம். இதில் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், 5000, 6000, 3000, 2000 கொடுத்துருக்காங்க. திருக்குறள் நூலோட உருப்படியோட விலை வந்து 188, 31 திருக்குறள் நூல் படிகளோட உத்தேச தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 188க்கு ரவுண்ட் ஆக்கணும். அதுக்கு பக்கத்தில் யார் இருக்கா, 200 இருக்காங்க. ஓகே, அருகில் இருக்குது. 31 அப்படிங்கிற எண்ணுக்கு பக்கத்தில் யார் இருக்கா, 30 தான் நம்ம பக்கத்தில் இருக்குது, அது அருகில் இருக்குது. ஆகவே 31 படிகளோட சராசரி விலை அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணிடலாம். சரியா, 188 × 31. இப்போ இதை நம்ம பெருக்கணும்னா எவ்வளோ வரும், 5828. இது உத்தேச விலை அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ உத்தேச விலை அப்படிங்கிற போது 200 × 30 வந்துடுமா உத்தேச விலை? ஏன்னா இதுதானே பக்கத்தில் இருந்துச்சு, 180 பக்கத்தில் 200, 31 பக்கத்தில் 30. அப்போ உத்தேச விலையை இப்படி தானே நம்ம கணக்கு பண்ண முடியும், 6000 ரூபா. 6000 இருந்துச்சு, இப்போ அதாவது 6000 இருக்குது. அப்படின்னா 31 திருக்குறள் நூல் படிகளோட உத்தேச தொகை எவ்வளவு, 6000. அவங்க உத்தேசம்தான் கேட்குறாங்க, சரியான இது கேட்கல, உத்தேசம் கேட்குறாங்க. அப்போ 6000 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி 6000, கரெக்டா, ஆப்ஷன் பி வந்து 6000. சரி, அடுத்து போகலாம். ஓகே, அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2 கோடி, சரியா, செலவு பண்ணுது கல்விக்காக. ஓகே, 10 மாதத்தில் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மாதத்தில் வந்து 2 கோடி அப்படின்னா 10 மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 10 × 2 கோடியை நீங்கள் அப்படியே பெருக்கிக்கோங்க, அவ்வளோதான், 20 கோடி வந்துடும். அப்போ 20 கோடி இந்த ஆப்ஷனில் இருக்கா, அந்த இருக்குது, 20 கோடி ஆப்ஷன். நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸை எனக்கு சொல்லிட்டேங்க. நான் ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நான் சொல்லுவேன், எக்ஸ்ப்ளனேஷன் விரிவாக பண்ணுறேன். 20 கோடி இதாவது சரியான பதில். சரி, அடுத்து பாருங்கள், 1 பில்லியனுக்கு சமமானது எது, 1 பில்லியனுக்கு சமமானது எது சொல்லுங்கள். 100 கோடியா, 100 லட்சமா, 100 பில்லியனா, 10000 லட்சமா? 1 பில்லியனுக்கு சமமானது, 1 பில்லியனுக்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் என்ன சொல்லிட்டீங்களா, 100 கோடி. சரியான பதில் எது, 100 கோடி, கரெக்டா. 1 பில்லியனுக்கு சமமானது எது,
100 கோடி. ஓகே, அடுத்து போகலாம். 10 பில்லியனோட தொடர் என்ன? 10 மில்லியனோட தொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏயா பியா சியா டியான்னு மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப நீளமாக இருக்கனால உங்களுக்கு 0 வந்து டக்கு டக்குன்னு டைப் பண்ண வராது. 10 மில்லியனோட தொடரி என்ன? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 10 மில்லியனோட தொடரி ஆப்ஷன் பி. அருள்மொழி ஒரு நாளில் ₹12 சேமித்தால் 30 நாளில் எவ்வளோ சேமிப்பாள்? அப்படியே 30 × 12 போட்டுருங்க. 360 வந்துடுச்சா? அதுதான் ஆன்சர், 360. அருள்மொழி ஒரு நாளில் ₹12 சேமித்தால் அப்படியானால் 30 நாட்களில் எவ்வளவு சேமிப்பாள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 12 × 30 அப்படின்னு பெருக்கிடணும். 360 சரியா? 360. ஓகே, அடுத்து பாருங்க. ஆ என்பவர் 12 நாட்களில் ₹1,700 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் எவ்வளவு பெறுவார்? ரொம்ப சிம்பிளானது. ஆன்சர் சொல்கிறீங்களா? ஆப்ஷனை பாருங்கள். 150, 200, 300, 250. 12 நாட்களில் ₹1,700 வருமானம் பெறுறார் அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ பெறுறாரு? ஒன்றும் இல்லை, அப்படியே வகுத்துருங்க. 700 × 800 150 வருதா? ஆப்ஷன் ஏ சரியான பதில், 150. அடுத்து போலாமா? ஓகே. ஒரு பூஜ்ஜியம் அற்ற முழு எண் அதனுடைய தொடரின் பெருக்குத் தொகை எப்போது எவ்வளவாக இருக்கும்? அதாவது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரோட பெருக்குத்தொகை பொதுவாக எப்போதும் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஒரு இரட்டை எண்ணாவா, இல்லை ஒரு ஒற்றை எண்ணாவா, இல்லை பூஜ்ஜியமாவா, இல்லை எதுவுமே இல்லாமலா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கும் எப்பயுமே. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் வந்து அதனுடைய தொடரின் பெருக்குத்தொகை எப்போதும் எப்படி இருக்குமா? ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கும். ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து. முல்லை கொடி ஒவ்வொரு பையிலும் 9, அது வந்து இந்த மாதிரி இதில் விழுந்துடுச்சு, 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தால், ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தால், 25 பை சரியா வச்சிருந்தா, அவருடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தார். எத்தனை பேருக்கு? அவருடைய 6 நண்பர்களுக்கு அவருடைய 6 நண்பர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்துட்டார். இதாக இருக்கு, 6 நண்பர்களுக்கு சம பங்கிட்டு கொடுத்துட்டா. அப்போ எத்தனை ஆப்பிள்கள் பெற்றிருப்பால்? அதே மாதிரி நண்பர்கள் எத்தனை ஆப்பிள்கள் வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி இவட்ட மீத ஆப்பிள் இருந்திருக்குமா இருக்காதா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், அதுதான் கொஸ்டின். நான் திரும்ப சொல்கிறேன், முல்லைக்குடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தால், இது 9 அப்படிங்கிறது, இது வந்து 6 சரியா வைத்திருந்தால், அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தால் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்கள் பெற்றிருப்பார்? அவர் பெற்றிருந்தால் அவற்றில் மீதம் இருக்க வாய்ப்பு உண்டா? இருந்தால் எத்தனை இருந்திருக்கும்? இதுதான் குவஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 37 3 இதுதான் வந்து ஆன்சரு. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 37 3 வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 37 3 செஞ்சு பாருங்க. அதுதான் வந்தால் சொல்லுங்க. அதாவது மொத்த என்ன எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? மொத்த பை வந்து 25, ஒவ்வொரு பையிலும் 9 இருக்கு, மொத்த நண்பர்கள் எவ்வளோ? 6 பேர். இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஹின்ஸ் சரியா?
இப்போ 25 × 9 தா இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 9 ஈக்குவல் டு 225. 225 ஓகே. இப்போ 225/6 இன்ட்டு 225/6 எவ்வளோ அடித்தா எவ்வளோ வரும்? 37 அடித்தா எவ்வளோ வரும்? 37 ஓகேவா? கரெக்டாக வந்துடுச்சா? ஓகே. இப்போ மீதி இருக்கக்கூடிய ஆப்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான் இருக்கும். கரெக்டாக இருக்கா? ஒவ்வொருவரும் பெற்ற ஆப்பிள் தான் நம்ம கணக்கு பண்ணோம். 225/6 அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒவ்வொருவரும் பெற்ற ஆப்பிள் நம்ம கணக்கு பண்ணுறக்காண்டி தான் அது 37 வந்துச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 3 இருந்திருக்கும், சரியா? அப்போ 37/3 அப்படிங்கிறது சரியான பதில். 37/3ங்கிறது சரியான பதில். 37ங்கிறது ஒவ்வொருவர் பெற்ற ஆப்பிள், என்ன மீதி இருக்கிறது எவ்வளோ? 3. அப்போ 37/3ங்கிறது சரியான பதில். சரி, அடுத்து போகலாம். பார்க்க தான் பெருசாக இருக்கும், செஞ்சு பார்த்து ஈஸியாக இருக்கும். ஒரு கோழி பண்ணையில் இருந்து 15472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில், அதாவது அடுக்கி வச்சுருப்பாங்களா, அந்த அட்டையில் 30 முட்டைகள் வீதம் அடுக்கலாம், சரியா? மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டை நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 15472 மொத்த முட்டை, என்ன ஒரு அடுக்கில் 30 வைக்கலாம், அப்போனா எத்தனை அட்டை தேவை? அப்படியே வந்து வகுத்துருங்க. வகுத்திங்கன்னா 516 வரும், வருதா? அதாவது வகுத்திங்கன்னா எப்படி வரும்னா, உங்களுக்கு இதையும் இதையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 515 அப்புறம் 1 மீதி 22 முட்டை இந்த மாதிரி வரும், கரெக்டா? இதான் அது சரியானது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். கீழே உள்ள அமைப்புகளை உற்று நோக்கி விடையளிக்கவும். கீழே உள்ள அமைப்புகளை உற்று நோக்கி விடை 5, 8, 11, 14, 17, 20 5, 8, 11, 14, 17, 20 இப்போ இதுதான் வந்து விடை. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 23 அப்படிங்கிறத சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கீழே உள்ள அமைப்பை உற்று நோக்கி விடையளிக்கன்னு கொடுத்துட்டாங்க, மொட்டையாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கொஸ்டினையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? நான் சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து 23 தான் வரும். உங்களுக்கு வருதா? உங்களுக்கு ஆன்சர் வருதா? வந்துச்சா? 23. சரி, நான் இப்போ சொல்லட்டுமா, எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். 5+3 = 8 ஓகேவா? 8 இருக்கா? அடுத்து 8+3 = 11 11 இருக்கா? 11+3 = 14 14 இருக்கா? இப்படி வரிசையாக வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 3 கூட்ட 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 என்ன ஆகுது, வந்துட்டே இருக்கு. இப்போ நம்மள்கிட்ட 17 வர்றது எப்படி? 14+3 = 17 அடுத்து 17 20 போட்டிருக்காங்களா, அப்போ 17+3 = 20 அப்போ இது எல்லாமே வரிசையாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ 17 + 3 = 20 அதுக்கடுத்து என்ன வரும்? 20+3 = 23 ஏன்னா நம்ம வந்து உற்று நோக்கி அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 20+23 அப்போ சரியான பதில் 23 சரியான பதில் 23 சரி ஓகே. அடுத்து பாருங்கள், வட்டத்தில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான, ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு நான் படம் கொடுத்துருக்கணும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ வந்து படத்தை வரைஞ்சிடுறேன். ஓகேயா? உங்களுக்கு ஆப்ஷனில் 6, 8, 21, 22 வந்திருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தர முடியும். இதாக வட்டம். ஸோ இதை நான் வரைகிறேன் பாருங்கள், வரைஞ்சிட்டேன். இங்கே தான் எக்ஸ் இருக்குது, இதோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 2, 4, 7 சரியா? 4 வந்து இந்த கட்டத்தில் இருக்குது, சரியா? 7 அதுக்கப்புறம் 11 அதுக்கடுத்து 16 வச்சுக்கோங்க. இருங்க, நான் அதாவது 1 போதும்.
இப்போ கரெக்டாக இருக்கும். எக்ஸ் காண்க 2, 4, 7, 11, 16 ஓகேவா? ஓகே, இது இந்த வட்டத்தோட எக்ஸோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து விஷயம், சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் கண்டுபிடிங்க. 22 அப்படின்னு வரணும் உங்களுக்கு, வருதான்னு பாருங்கள். மேக்ஸை பொறுத்தவரை முதலே நான் ஆன்சர் சொல்லிடுவேன், அப்போ தான் வருதான்னு செக் பண்ணி பார்ப்பீங்க, டவுட்ஸ் இருந்தால் கேட்பீங்க. ஓகே, இப்போ இந்த 22 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு 2 கூட்டல் 2 4, இங்கே 2 இருக்குல்ல, 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 3 என்ன வரும், 7, 4 கூட்டல் 3 7, அதுக்கடுத்து 7 கூட்டல் 4 7 கூட்டல் 4 என்ன வருது, 11, அடுத்து 11 கூட்டல் 5 வருதா, 11 கூட்டல் 5 16 வந்துடுச்சா. அடுத்து பாருங்கள், 16 கூட்டல் 6 22, ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதாவது அடுத்தடுத்த நம்பர் வருங்க. இப்போ நான் சொன்னது என்னென்னா, ஒரு வட்டம் இருக்குது, அதில் வந்து எக்ஸு கேட்டிருக்காங்க. இப்படி போட்டு இங்கே எக்ஸாக கொடுத்துட்டு இங்கே நிறையா நம்பர் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அர்த்தம்னா, அடுத்தடுத்த நம்பர் அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டிகிட்டே போவோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் திரும்ப அந்த வட்டத்தை வரைகிறேன், அதில் நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது 2, 4, 7, 11, 16 இதாங்க கணக்கு, சரியா? இதில் வந்து அடுத்தடுத்த நம்பரை அப்படியே கூட்டே போவாங்க. இப்போ நான் கூட்டுறேன், 2, 2 கூட்டுறேன், 4, 4 இங்கே இருக்குது, அதோட 2 என்ன வரும், 3 வரும், அப்போ 3 கூட்டணும், அதுக்கப்புறம் 4 கூட்டணும், இங்கே 5 கூட்டணும், இங்கே 6 கூட்டணும், இப்படியே வந்து கடைசியில் 6 கூட்டும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு விடை, 22. அதுதான் எக்ஸோட மதிப்பு, ஏன்னா எக்ஸு பக்கத்தில் வந்தாச்சு, அடுத்தப்போ அதுதான் வரும். 16 6 கூட்டும் போது உங்களுக்கு 22 வந்துடும். 22 தான் எக்ஸோட மதிப்பாக இருக்கணும், அப்போ தான் இந்த வட்டம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வட்டத்தில் எக்ஸோட மதிப்பு காண்க அப்படின்னா இவ்வளோ தான் விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள், அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது பி என்கிற முகிலன் அவனை விட 6 மூத்தவன் அதியவன். அதியனோட 20, அதியனோட வயது 20 அப்படின்னு சொன்னால் முகிலனோட வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியானது, அதியனோட வயது வந்து பி, முகிலனோட வயது வந்து பி கூட்டல் 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இயற்கணித கூற்றுப்படி பி கூட்டல் 6 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா 6 மூத்தவன் அப்படிங்கிறக்காண்டி. ஓகே, அப்போ பி வந்து எவ்வளவுன்னு கேட்கலாம், பி தான் 20 கொடுத்துட்டாங்களே, சரி 20 கூட்டல் 6 26 அவ்வளோதான், 26 தான், இதுதான் அவ்வளோ பில்டப்பு. இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம பெருசாக தெரிஞ்சிருக்கோம் பார்க்கும்போது, ரொம்ப ஈஸி, 26. ஓகே, அடுத்து போகலாம். கோபால் கர்ணனை விட 8 இளையவன், அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30 எனில் கர்ணனின் வயது என்ன? அதாவது கர்ணனோட வயதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரியா? கோபாலோட வயதை வந்து எக்ஸு -8 வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து வயது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கூடுதல் அதே மாதிரி குறையுது சின்ன வயதில் இருக்கு, அப்போ எக்ஸ் -8. சரி, இப்போ கூடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா 30 சொல்லியிருக்காங்க, போட்டாச்சா இந்த எல்லா ஸ்டெப்பும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம், எக்ஸு கூட்டல் எக்ஸு -8 -30, இதில் அப்ளை பண்ணோம்னா 2x வந்துடும், -8 அந்த பக்கம் போயிடும்ல, 38 +ஆ ஆனாலும் 38 மாறிடும். அப்புறம் எக்ஸு ஈக்குவல்ட்டு 2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்போம், அடித்தோடனே என்ன ஆகும்னா 19 அப்போ எக்ஸு வந்து மதிப்பு வந்து 19. அப்போ இதுதான் வந்து என்னது, கர்ணனுடைய வயது 19 ஆகுது கர்ணனுக்கு, 19 அப்படிங்கிற சரியான பதில் வருதா உங்களுக்கு, வருதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வருதா 19. ஓகே, அடுத்து பாருங்கள், 500 250 கிராமுக்கு உள்ள விகிதத்தை எளிய வடிவில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 500 கிராமுக்கும்
250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, நான் ஏற்கனவே ஷார்ட்கட்டில் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே போடுங்க, போட்டுட்டு 500 ரெண்டாம் ஸ்டெப் இல்லாத தேவையில்லை, நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். 500 250 பின்ன வடிவில் எழுதிட்டோம். அப்படியே கொஞ்சம் இழுத்து விடுங்க, டிவைடடாக போட்டுக்கோங்க. 250 250 ஓகேவா? இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி எல்லாம் போக மீதி எவ்வளோ கிடைக்குனா 2/1 கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 500 / 250 இருக்கும், திரும்ப 250 / 250 இருக்கும். 250 ரெண்டையும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது 2/1 உங்களுக்கு கிடச்சிரும். அதை நம்ம என்ன சொல்லணும்னா பின்ன வடிவில் 2/1 சொல்லுவோம். அதை விகிதத்தில் அதை எப்படி சொல்லணும், 2:1 அப்படி சொல்லுவோம். அப்போ 2:1 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அப்போ இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வருதா? ஓகே, அடுத்து போகலாமா? மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகள் வாங்கிய முறையே 750 ரூபாய் 900 ரூபாய்க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசை விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இது ரொம்ப ஈஸி, வாங்கினதை ஃபஸ்ட்டு எழுதுங்க, பேர் வரிசை மாறாமல் எழுதணும். அதே மாதிரி பின்ன வடிவில் எழுதிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சுருக்கணும். இதில் வந்து 150ங்கிற ஒரு இது வரும் பாருங்க, 900. ஏன்னா அவ்வளோ ரூபா அந்த வித்தியாசம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா போட்டு கண்டுபிடிக்கிறோம். 6/5 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6:5 நம்ம எழுதிக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஆப்ஷன் ஏ, 6:5. ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வருதா? இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் டீட்டெயிலில் டெஸ்ட் அப்பயே. ஓகே, அடுத்து அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். அகிலன் 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுறான், 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் என்னது, 6 கிலோமீட்டர் நடக்கிறான். நடந்த தொலைவுகளுக்கு உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, சரியா? ஸோ வாங்க பார்க்கலாம். 10/6 = 10 6 = அடித்தோம்னா 5.3 வந்துருச்சா, அதாவது 5:3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10/6 எழுதுகிறோம், அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறோம், விகிதத்தில் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 5.3 மாறிடுது. இப்போ 5:3 சாரி புள்ளினே வருது, 5:3 இந்த 5:3 மாறிடுது. 5:3 வந்து நம்ம ஆப்ஷன் ஏ வந்து நம்ம எழுதிட்டோம், 5:3 எழுதிட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைகளுக்கும் காய்கறிகளுக்கும் அவங்க செலவுகளோட விகிதம் 3:2. ஒரே ரெண்டுக்குமே வந்து 1 மாதத்துக்கு ரூபாய் 4000 கொடுக்கப்பட்டால் மளிகை மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றுக்கு செலவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து செஞ்சு காமிக்கணும். ஓகே சரி, நானே செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் செய்யறனால செஞ்சு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. மொத்தம் வந்து அவங்க சொன்னபடி பார்த்தா 3:2. ஓகே, அதை வந்து நம்ம கூட்டிக்கிடுவோம், மொத்தம்னு சொல்லிட்டாங்களே அதனால் கூட்டியாச்சு. மளிகை செலவு 3/5 × 4000. அப்போ அடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 2400 கிடைக்கும், 2400 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் காய்கறி செலவுன்னு பார்த்தோம்னா 2/5, அதை தனியாக பார்க்கணும், 4000. இது உங்களுக்கு அடிக்கும்போது 1600 கிடைக்கும். இப்போ அவங்க கேட்டது 2400 × 1600 கரெக்டாக வந்துருச்சா? அதாவது மளிகை காய்கறி, அப்புறம் இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கான செலவுகள். ஸோ 2400 - 1600 சரியான பதில் உங்களுக்கு வந்திருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 4 வந்துச்சு, அதே மாதிரி குரூப் 2 வந்து இதே மாதிரி டயக்ராம் போட்டு வந்துச்சு. பட் குரூப் 4 முக்கோணங்கள் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம எழுதுனதில். ஸோ இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நிறைய பேர் எனக்கு நான் ஏதோ ஒன்று போட்டுட்டீங்க. ஸோ இது வந்து ஈஸி தான் பாருங்கள். 1, 2,
மூணு நாலு அப்புறம் ஒரு அஞ்சு, ஏன்னா இந்த மொத்தமாக இருக்குல்ல அது ஒரு அஞ்சு. அப்போ மொத்த முக்கோணங்களோட எண்ணிக்கை எத்தனை? ஐந்து. அவ்வளோதாங்க, அதுதான் மொத்த முக்கோணங்களோட எண்ணிக்கை ஐந்து. இது வந்து ஷார்ட்கட், ஷார்ட்கட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி டக்குன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாரோட விஷயத்தை நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். சிறிய முக்கோணங்கள், இந்த ஸ்டாரில் வந்து கீழ்கண்ட முக்கோணங்கள் தான் எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. இதுலேயே முக்கோணம் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சிறிய முக்கோணங்களாக நம்மளுக்கு வந்து எத்தனை கிடைக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட் எழுதிக்கிடுவோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அப்புறம் இங்கே எக்ஸு, ஏன்னா இது முக்கோணமே கிடையாது அதனால் எக்ஸு. அப்போ எத்தனை முக்கோணம் இருக்குது? சிறிய முக்கோணமாக அஞ்சு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒன்று கூட்டல் எக்ஸு ப்ளஸ் மூணு, திரும்ப ஒன்று கூட்டல் எக்ஸு ப்ளஸ் நாலு, அடுத்து ரெண்டு கூட்டல் எக்ஸு ப்ளஸ் நாலு, அப்புறம் ரெண்டு கூட்டல் எக்ஸு ப்ளஸ்ஸு அஞ்சு. இந்த இங்கே போட்டோம்ல, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸு, இந்த நடுவில் எக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் இப்போ இதெல்லாம் போட்டேன். நீங்கள் கவனிக்க மட்டும் செய்யுங்க, எழுதலாம் வேணாம், சரியா? கவனிக்க மட்டும் செய்யுங்க, எழுத வேணாம். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸை வச்சே நான் போட்டுட்டேன். அதாவது எக்ஸு போயிருக்குல்ல, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து கூட்டணும். அப்போ ஒன்று ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் மூணு, சரி இப்படி, சரியா? அடுத்து ஒன்று ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் நாலு, அப்புறம் ரெண்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் நாலு, அப்புறம் ரெண்டு கூட்டல் எக்ஸு கூட்டல் ஐந்து. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கூட்டிகிட்டே போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஐந்து முக்கோணங்கள் கடைசியாக போடுறோம். இப்போ இதில் ரொம்ப ஈஸியாக அஞ்சு முக்கோணம், அஞ்சு சிறிய முக்கோணம், மொத்தம் பத்து. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை பத்து. வந்துருச்சா? டவுட் இருந்தால் கேட்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், பொதுவாக டயக்ராம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரியா? ஓகே, கிடைமட்ட வரிசையாக வந்து ஐந்து இருக்குது, அப்படி தானே? செங்குத்து வரிசையாக ஒரு அஞ்சு இருக்குது. அப்போ நம்மளுக்கு எத்தனை இருக்குது? மொத்தம் பத்து இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? பத்து இருக்குது. பத்து தானே இருக்குது பாருங்கள், கிடைமட்டமாக இருக்கிறது, நேர்மட்டமாக இருக்கிறது. மொத்தம் எத்தனை இருக்குது? பத்து இருக்குது. இந்த இருக்குது, வந்துடுச்சா? கிடைமட்ட வரிசை ஒரு ஐந்து, அப்புறம் செங்குத்து வரிசை ஒரு அஞ்சு, மொத்தம் எத்தனை? பத்து. ஆப்ஷன் ஏ சரியான பதில். ஓகே, அடுத்து பாருங்கள், இதுலேயும் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம்னா, ஒன்று வெளியே வந்துடணும், எட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரும், இங்கே ஆறு ஏழு வரும். ஸோ இதுதான் விஷயம். இதுலேருந்து கிடைமட்ட வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிடைமட்ட வரிசை நாலு வருது, மூலைவிட்டம் எத்தனை வருது? எட்டு வருது. அப்போ மொத்தம் எத்தனை? பன்னிரெண்டு. ஆப்ஷன் பன்னிரெண்டு இருக்கா? இந்த இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியான பதில். கிடைமட்ட வரிசை நாலு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மூலைவிட்டம் வந்து எட்டு இருக்குது, அப்போ ரெண்டு சேர்த்தா பன்னிரெண்டு, சரியா? அடுத்து இதுதான், இதை பாருங்கள், கீழே உள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளன? இப்போ இதில் எத்தனை வட்டம் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம், முதல்ல டயக்ராம் மாதிரி எழுதுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, மொத்தம் எத்தனை வட்டம் இருக்குது? ஏழு வட்டம். செக் பண்ணிக்கோங்க, நான் போட்டது கரெக்டான. ஆப்ஷன் சி சரியான பதில். ஆப்ஷன் சி சரியான பதில், ஏழு.
அடுத்து இந்த படத்தை பாருங்க. பின்வரும் படங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதுலேயும் முக்கோணம் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறீங்களா? இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மொத்தம் 12 முக்கோணம் வரும், கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணணும். 1, 2, 3, 4, சரியா? 4 வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், 9, இதுலேயே 9 வரும். அப்புறம் 10, அதில் 11 வரும், 12 வரும், சரியா? இப்போ 4யும் 2யும் நம்ம பெருக்கிறோமா, நமக்கு என்ன கிடைக்குமோ? 8. மொத்த முக்கோணங்களோட எண்ணிக்கை எத்தனை? நம்மளுக்கு அப்பனா எவ்வளோ வரும்? 12 வந்துடுச்சா? 12. இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ், பார்க்கும்போதே நமக்கு ஆன்சர் சொல்லிடணும். ஓகே, அடுத்து பாருங்கள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இதெல்லாம் ட்ரிக்ஸ் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? இதோட ட்ரிக்ஸ் என்னென்னா, 2 n × 2, 8 × 2 அப்படின்னா 8 × 2 = 16. ஓகேவா? இப்போ இதை வந்து 2 நம்ம அடிக்கும் போது என்னாகும்? 8 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு சரியான பதில் என்னது? 8, ஆப்ஷன் ஏ. ஏன்னா அவங்க கேட்குறது n தான், சரியா? ஸோ n வந்து 8ஆக தான் இருக்கும். ஓகேங்க, இதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, சொல்லுங்கள். இல்லைன்னா இப்படி கூட நான் சொல்கிறேன். 1, 2, அப்புறம் இங்கே ஒரு 3, 4, 5, 6, 7, 8. இந்த வெளியே இருக்க எல்லாத்துக்கும் போட்டுருங்க. அப்புறம் உள்ளே இருக்க கட்டத்துக்கு தனியாக, அதாவது சதுரத்துக்கு தனியாக. 1, 2, 3, 4. இப்போ 8 × 2, 4 × 2. அப்போ விடை என்ன வருது? 8. 8 வருதா? ஒவ்வொரு முக்கோணமாக தான் பார்க்கணும், சரியா? அடுத்து 8 × 2, 4 × 2, 8 வரும். எதுக்கு? இந்த முக்கோணத்துக்கு. ஒவ்வொன்றா பார்க்குறோம், சரியா? சரி, அதுக்கு இதுக்கப்புறம் இந்த முக்கோணத்துக்கு பார்க்கணும்ல. 1, 2, 3, 4, அதாவது 1, 2, 3, 4 போட்டோம். சரி, இந்த முக்கோணத்துக்கு 8 × 2, 4 × 2, 8. அப்புறம் 8 கூட்டல், இப்போ எல்லாத்துலேயுமே 8, 8, 8 வந்துச்சுல, மொத்தமாக கூட்டிடுங்க. 8 கூட்டல் 8 கூட்டல் 8 கூட்டல் 8. சரியான பதில் என்ன? 32 இருக்கா? ஆப்ஷன் பி 32. ஆப்ஷன் பி வந்து 32. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது, அதே மாதிரி முக்கியமானதும் கூட பார்த்துடலாம். ஓகேவா? 30 நிரப்பு கோணம் காண்க, எங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இதெல்லாம் ஈஸியானது, இதை சொல்லிக் கொடுக்கணுன்னே தேவையில்லை. 30 நிரப்பு கோண்க, நிரப்பு கோணம் 30 டிகிரி நிரப்பு கோணம் காண்க. 30 டிகிரி நிரப்பு கோணம் காண்க. எவ்வளோ வருது நிரப்பு கோணம்னா உங்களுக்கு? 60 டிகிரி, கரெக்டாக வந்துடுச்சா? பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லணும். அடுத்து பாருங்கள், 0 டிகிரியின் நிரப்பு கோணம் காண்க. 0 டிகிரியோட நிரப்பு கோணம் காண்க. 0 டிகிரி தான், 0 டிகிரிக்கு 0 டிகிரி தான் வரும். அடுத்து 70 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம். அவங்க கேட்குறது மிகை நிரப்பு கோணம். ஸோ மிகை நிரப்பு கோணம் காண்க அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 70 டிகிரினால் 110 டிகிரி தான் வரும், சரியா? 70 × 110 டிகிரி மிகை நிரப்பு கோணம்ல கேட்குறாங்க. 0 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் காண்க. 0 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் காண்க. 0 டிகிரி, அதாவது 0 டிகிரி கொடுத்து நிரப்பு கோணம் கேட்டாலும் சரி, மிகை நிரப்பு கோணம் சரி, ஆன்சர் 0 தான். 70 டிகிரிக்கு மிகை நிரப்பு கோணம் எவ்வளோ? 110 டிகிரி. 30 டிகிரிக்கு மிகை நிரப்பு கோணம் எவ்வளோ? 30 டிகிரிக்கு இப்போ தானே சொன்னேன், 60 டிகிரி, சரியா? சரிங்க, அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.